தமிழ் சினிமா விமர்சன வரலாற்றை ப்ளூ சட்டைக்கு முன் ப்ளூ சட்டைக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தமிழ் சினிமா டைரக்டர்களையும் தயாரிப்பாளையும் கதற வச்சுட்டு இருக்கிறது இந்த ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிறவர் தான். ஆக்சுவலி இவரே சினிமாவில் 20-30 வருஷமாக இருக்காரு, பட் பெருசாக சைன் ஆகலை. இப்போ யூடியூப் சேனலோட யுகத்தில் வந்து அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார், கிட்டத்தட்ட 2012-13 ஆரம்பித்தார். ஸோ என்ன ஒரு இவரோட சிறப்பம்சம் அப்படின்னா, ஒரு படத்தை வச்சு செய்கிறது எப்படி, கழுவி கழுவி ஊற்றுறது எப்படி, அதை வந்து ஃபாலோயர்ஸை வந்து திருப்தி பண்ணுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி கழுவி ஊற்றுறது எப்படி, இப்படியெல்லாம் வந்து இவர் மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குது, விமர்சனம் இருக்குது. தயாரிப்பாளரும் சரி டைரக்டரும் சரி இவர் மேலே கொலகான்ல இருக்காங்க. ஒரு படத்தை விமர்சனம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரொம்பவே மரியாதை இல்லாமல் மேம்போக்கா போகிற போக்கில் அடிச்சு விடுறது, இதை தான் இவர் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாருப்பா இல்லைன்னு சொல்ல, ஆனால் 100-95 படங்களில் வந்து அவர் சொல்கிற விமர்சனம் கரெக்டாக இருக்கும். ஒரு படம் நல்லா இருக்குன்னா அந்த படத்தை நம்பி போகலாம், ஒரு படம் நல்லா இல்லைனா அந்த படத்துக்கு போவே தேவையில்லை, கண்டிப்பாக அவர் சொல்கிற ரிசல்ட் பலிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் தமிழ் சினிமாவில் எல்லாரும் யோ இவ்வளோ விமர்சனம் பண்ணுற, நீ முடிஞ்ச ஒரு படத்தை எடுத்து பாரியா அப்படின்னு விமர்சனம் வைக்கும் போது அவரும் சரி நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த படம் தான் ஆன்டி இண்டியன். இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி வந்து ரொம்ப கட்ஸாகவே இயக்குனர் சங்கத்தையும் முக்கியமான பெரிய இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை காட்டியிருக்காரு. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இன்விசிபிளாக கத்தி அருவா எல்லாம் உள்ளே வச்சுட்டு போனால் கூட அந்த படத்தை பார்த்த உடனே அந்த கத்தி அருவா எல்லாம் பூங்கொத்தா மாதிரி மாறனை கிட்டத்தட்ட ரொம்பவே புகழ்ந்து பாராட்டவே ஆரம்பித்தாங்க. ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கான். கொலவெறியில் இந்த இயக்குநர்கள் கூட வந்து கொஞ்சம் ஏன்னா இப்படி ஒரு படம் எடுத்துட்டான், படம் உண்மையாக நல்லா இருக்குது பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மாறன் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறத விட தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், இப்படி இருக்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் சுவையான தமிழ் சினிமா செய்தி இருக்குது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.